தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் பயணம். இரு நாடுகளிலும் 200க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களின் தலைவர்களை சந்திக்க திட்டம். ₹2000 நோட்டுகளை இன்று முதல் வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம். 4 மாதங்கள் கால அவகாசம் இருப்பதால் பொதுமக்கள் அவசரப்பட வேண்டாம் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல். வங்கியில் 50,000க்கும் மேல் 2,000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்ய பான் எண் கட்டாயம். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தகவல். ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திக்க பேரணியாக சென்று போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்திய அதிமுகவினர். எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், வளர்மதி உள்ளிட்ட 5,500 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. எடப்பாடி பழனிசாமியின் நண்பர் இளங்கோவன் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. தேனியில் நரிக்குறவர் சமூக சிறுவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தவர் மீது தாக்குதல். உணவகத்திற்குள் அழைத்து சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் தாக்கியதாக புகார். காது, மூக்கு, தொண்டை மருத்துவத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி நவீன அறுவை சிகிச்சை. சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை. நடிகர் சரத்பாபு மறைவுக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமானோர் இரங்கல். இறுதி சடங்குகள் சென்னையில் இன்று நடைபெறும் என தகவல். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல்வேறு மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் சரத்பாபு. அண்ணாமலை, முத்து போன்ற படங்களால் மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். மரக்காணம் அருகே விஷசாராயம் குடித்து 14 பேர் உயிரிழந்த விவகாரம். 12 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணை. அரசினர் கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை மறுநாள் வெளியீடு. 29ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்கும் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு. உலகிலேயே மிக உயர்ந்த சிகரமான எவரஸ்டில் கால் பதித்த தமிழ்நாட்டு இளைஞர். ஒன்பது மாத கால தீவிர பயிற்சிக்கு பிறகு எவரஸ்டின் உச்சியை அடைந்தவருக்கு உற்சாக வரவேற்பு. திருச்சி விமான நிலையத்தில் பிடிபட்ட 67 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கம். ஒருவரை கைது செய்து விமான நிலைய நுண்ணறிவு போலீசார் தீவிர விசாரணை. கர்நாடகாவில் முந்தைய பாஜக அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு நிறுத்தம். பாஜக அரசின் ஊழல் குறித்து விரைவில் விசாரணை நடத்தப்படும் என முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. கர்நாடகத்தை போலவே மத்திய பிரதேசத்திலும் 5 அதிரடி வாக்குறுதிகளை அளித்தது காங்கிரஸ். 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. ராகுல் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உடன் நிதிஷ்குமார் மீண்டும் சந்திப்பு. எதிர்கட்சிகளின் கூட்டம் நடத்த முடிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.